வணக்கம் கைஸ், குட் மார்னிங். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம வஞ்சன மீன் சம்பல் செய்ய போகிறோம். ஓகே, இங்கே பாருங்கள், வஞ்சன மீன், மிளகாய், உப்பு போட்டு மிளகாய் தூள் உப்பு போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு கத்திரிக்காய் மஞ்சள் தூள் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம் ரெண்டு பெருசு பெரிய பெரிய துண்டாக அப்படி வெட்டிங்க. அப்புறம் ஒரு தக்காளி, அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், பிறகு வந்து இஞ்சி பூண்டு. ஓகே, வாங்க இது எப்படி சமைக்கிறதுன்னு பார்ப்போம். ஓகே, சட்டி சூடாக்கிக்குவோம். ஓகே, வஞ்சன மீனும் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம். ஓகே, மீனை போட்டுக்கிட்டோம். மீன் நல்லா வந்து வந்துட்டுருக்கு. மீனை திருப்பி விட்டுருவோம். ரெண்டு பக்கம் நல்லா வந்து வரட்டும். ஓகே, மீன் நல்லா வந்து வந்துருச்சு. மீனை வந்து நம்ம எடுத்துருவோம். ஓகே, மீன் பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். ஓகே, அடுத்து வெட்டி வச்சிருக்கிற கத்திரிக்காய் பொறுத்து போகிறோம். ஓகே, கத்திரிக்காய் நல்லா வந்து வந்துருக்கு. கரைச்சி வச்சுக்கோங்க. ஓகே, கத்திரிக்காய் வந்து இப்போ வந்து வந்துருச்சு. இதை வந்து நம்ம எடுத்துருவோம். ஓகே, கத்திரிக்காய் எடுத்துட்டோம். ஓகே, அடுத்து வந்து வெட்டி வச்சிருக்கிற ரெண்டு வெங்காயம், இதை போட்டு நம்ம இப்போ பொரிச்சு எடுத்துக்குவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா பொருந்தி வந்திருக்கு. இனிமேல் பொருந்தி வந்தாலும் நம்ம வந்து இதை எடுத்துருவோம். ஓகே, அடுத்து வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்து போட்டு பிளெண்ட் பண்ணிக்குவோம். ஓகே, இது கூடயே வந்து ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கிட்டோம்னா அதையும் போட்டுக்குவோம். போட்டு பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடும். ஓகே, இப்போ நம்ம சம்பல் தயார் பண்ண போகிறோம். தேவையான அளவு எண்ணெய், இஞ்சி பூண்டு, அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற வெங்காயம், தக்காளி. இதை போட்டு மத நம்ம கொஞ்ச நேரம் வேலை வைக்கணும். ஓகே, அடுத்து இதில் வந்து நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் அரைத்த மிளகாய், ஓகே
ரெண்டு தக்காளி சேர்த்துக்கோ. ஓகே, மிளகா சாந்து சேர்த்துட்டு நம்ம என்ன செய்வோம், கொஞ்ச நேரம் இதை வேக விடுவோம். ஓகே, இது வெந்து வந்துருச்சு. ஓகே, வெந்து வந்தோன்னே ரொம்ப அசம் கிப்பிங் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுருவோம். போட்டுட்டு பொரிச்சு வச்சுருக்கிற மீனை போட்டுருவோம். அடுத்து நம்ம இது கூட பொரிச்சு வச்சுருக்கிற கத்திரிக்காய் சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. வேறு பாத்திரத்துக்கு நோக்கிட்டோம். ஓகே, மீன் சம்பல், வஞ்சன மீன் சம்பல் வித்தரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ லயர் சாட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக்ஸ் தான் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.